டிஜிபி யூசிஜி ஒன்ஸ் செகண்ட் டாமினேட் பண்ணுறாங்க. கிறிஸ்டி நல்லா நல்ல ஹேஸ் இருக்கிறாங்க, ஹேஸ் கிட்டேருந்து நல்ல கில்ஸ் பார்க்குறோம். 9 கில் எடுத்திருக்காங்க ஹேஸு. எஃப்ஏஎஃப் ஷா பூயா நமதே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துங்களா இல்லையா? ஓ மை காட், என்ன ஆச்சு இது, என்ன நடந்துச்சு தெரியல. யூஏவி செவுத்தில் முட்டி நின்றுச்சு பார்த்தீங்களா. ஸோ டீமேட் ஒருத்தர் நாக்கு மேலே ஏறுறாங்க. எனக்கு கேட்டால் ஹண்டர் இப்போ தான் கவர் தரணும், ஹண்டர் கவர் தர வேண்டிய நேரம் இதுதான். லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்காரு, ஹண்டர் நினச்சதானா அடிச்சிருக்கலாம். லெஃப்ட்டில் ஒருத்தர் ஹண்டர் சீரியஸ்லி ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாரு. ரைட்டில் ஒரு க்ளூவால் போட்டு அடிக்கிறோம் சீரியஸ். ரைட்டில் ஒருத்தங்க பார்த்தாரு எப்படி ஓப்பனில் போய் அடித்தாரு தெரியல. ஹண்டர் பெட்டராக ஒரு க்ளூவால் போட்டுருந்தாருனா ஈஸியாக இன்னும் ஸ்னைப் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணுறாரு. பக்கத்தே ஒருத்தர் இறங்கியிருக்காரு மக்களே. டூ ஷார்ட்ஸ் மிஸ்ஸு, டோட்டல் ஷார்ட்ஸ் மிஸ்ஸு மனோகிட்டேந்து. பேனிக் க்ளூவால் அகைன் ஷாட் மிஸ் மக்களே. இந்த இடத்துல பின் பக்கத்துலேருந்து அட்டாக் விழுது. ஓ மை காட், ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. ஹைப்பர் ஹைப்பர் முடிஞ்சு எல்லா டீமும் உள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. எல்லா டீமும் உள்ளே வந்திருக்காங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் உள்ளே இருக்காங்க, டபுள் கன் உள்ளே இருக்காரு. டபுள் கன் கிட்டே ஒன் செகண்ட் ஒரு 11 கீழ் பார்க்குறோம். தேக்கு ஒருத்தர் நாக் பண்ணுறாரு. கையில் சார்ஜ் பஸ்டர் இருந்தாலும் ஏன் ஸ்னைப்பர் ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. அவர் கையில் சார்ஜ் பஸ்டர் வச்சிருக்காரு, பட் ஸ்டில் ட்ரைங் ஸ்னைப்பர். நாக்கு மக்களை அழுத்திட்டார் மக்களை, சரியான அழுத்து ஃப்ரம் தேக்கு. அந்த மூமெண்ட் பாருங்கள், அந்த மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு ஈவன் அந்த எய்மையும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் செம்மைய தப்பிச்சார் அவரும், சும்மா சொல்லக்கூடாது மக்களை. செம்மைய தப்பிச்சார் ஹைப்பர் நினைக்கிறேன், இல்லை ஹைப்பரா இல்லை. ஓ இந்த டீம், இந்த டீம் மக்களை இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது ஒரு 4-5 டீம் கிட்ட வந்து இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டுருக்கு. அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ண நினச்சார் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூவால் போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ண நினச்சாரு. பா அந்த கேரக்டர் ஸ்கில்லை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கன் இன்னும் அந்த ஃபைட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓ மை காட், 13 கில்ஸ் மக்கள். எனக்கு தெரிஞ்சு யாரோட டவுனுன்னு தெரில. அது அனதர் நோக்கு. ஸோ ரெண்டு அல்டிமேட் வெப்பன் அவர் கையில் பார்த்தீங்கன்னா, ட்ரோகன் அண்ட் சார்ஜ் பஸ்டர். ஷார்ட் மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகிறார். லெஃப்டில் ஒருத்தர் வந்துட்டார். நோக்கு சார்ஜ் பஸ்டர் ஃப்ரம் கொம்பன் மக்கள் இடத்துல. ஸோ அல்டிமேட்டாக கிளியர் பண்ணுறாங்க. தேக்கு நம்ம லாஸ்ட் பர்சன் இருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டீம் தான். அண்ட் கிளியர் மக்களை. எஃப்எஃப்ஒய்கே என்ன ஃபைட்டு, எப்போ ஆரம்பித்த ஃபைட் இப்போ தான் முடியுது. எப்போயோ ஆரம்பித்த ஃபைட் இப்போ தான் முடியுது. ஜி மேவரிக்ஸ் கடைசியில் கொம்பன் கீழேந்து ஏறி வந்தார். வந்த வேகத்துக்கு ஒரு ஷாட் வச்சார் சார்ஜ் பஸ்டரில், கிளியர் பண்ணாங்க. ஜி மேவரிக்ஸ் இந்த இடத்துல மொத்தம் 16 கில் செக்யூர் பண்ணுறாங்க மக்களை. 16 கில்ஸ்